நெல்லஸ் கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாயில் போட்டதும் கரையிற மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்யும்போது நிஜமாவே நான் ரொம்ப பயந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. சில ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுனா இந்த மாதிரி சாஃப்டான ஜூஸியான மைசூர் பாக் நமக்கு கிடைக்கும். பெரிய செஃப்ஃபெல்லாம் செய்யும்போது அப்படி இருக்குது, நம்மளும் அதே மாதிரி தானே செய்கிறோன்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த சிக்கல்கள்லாம் வராது. முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சந்தித்த சவால்கள் என்னென்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். ஒரு கப் கடலை மாவு நான் எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவு ஒரு கப்னா 1.5 கப் நீங்கள் மைசூர் பாக் எடுத்துக்கோங்க. சரிக்கு சமமாக எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் ஸ்வீட் நல்லாயிருக்கும், பட் தித்திப்பாக இருக்கணும்னா 1.5 நீங்கள் எடுத்துக்கலாம். அடி கனமான வாணலியில் நீங்கள் கண்டிப்பாக கடலை மாவை போட்டு வறுக்கணும். ரொம்ப லேசான பாத்திரத்தில் வறுக்காதீங்க. சேம் டைம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கடலை மாவை வறுக்காதீங்க. அப்படி வறுக்கிறதுனால ஸ்மெல்லும் மாறிடும், சேம் டைம் அடியில் கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கிட்டேன். சூடான சட்டியிலேருந்து உடனே மாற்றிடுங்க, இல்லைனா அடியில் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா நான் வறுத்து சலிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகுல கலக்கும்போது அது ரொம்ப முறுகியிருக்கவும் கூடாதான். சர்க்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பிசு பிசுன்னு லைட்டாக வந்த உடனேயே நீங்கள் வந்து அந்த சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணிடணும். சேம் டைம் 1.5 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் உண்டு. நீங்கள் அந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்போது அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் கிளேசியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் பேக்கெட்டெல்லாம் ஊற்றும் போது ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு ஒரு டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், நல்லா கலக்கிறேன். ஸோ இதில் மேலே அழுக்கெல்லாம் சேர்ந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் ரேஷன் சுகர் அதை யூஸ் பண்ணுவோம், இல்லை கடையில் செகண்ட் குவாலிட்டி சுகர் நம்ம வாங்கினது கிடச்சிருக்கலாம். அதோடைய கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது சைடில் ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கடலை மாவை நான் ஒரு 4-5 கரண்டி நெய் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் ஃபோர்க் இருந்ததுன்னா அதை வச்சு பீட் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல் இருக்கும். இல்லை இந்த மாதிரி சின்ன பீட்டர் நிறைய பேர் வீட்டில் இப்போ முட்டை கலக்கிறதுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பீட்டர் இருக்கும். நல்ல லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நெய் போட்டு நல்லா கலக்கி எடுத்து விட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றதுக்காக கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் இது நல்லா கலக்கியாச்சு. சைடில் சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருந்தது, அதில் அப்படியே நான் கலக்கிறேன். மாவு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது போட்டது நமக்கு நிறையவே கிடைக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 18-20 மைசூர் பாக் எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நீங்கள் அதை மொத்தமாக நல்லா அழகாக துப்புரவுப்படுத்தி இதில் நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ என்னென்னா நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும், பட் கொஞ்சம் கைவலியான வேலை தான். இந்த மாதிரி நுரக்கூட்டி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா இந்த பாத்திரத்தோடைய ஃபுல்லாக பிடிக்க ஆரம்பிச்சிருது, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வேறு யாரையாவது நெய் கொஞ்சம் ஊற்ற சொல்லுங்கள், ஏன்னா அந்த டைமில் கூட கொஞ்சம் கெட்டி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், பக்கத்துலேயே சூடான நெய் நான் காய்ச்சி வச்சுருந்ததுனால 5 நிமிஷம் இன்டர்வெல்லில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கையை விடாமல் நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் 2-2 கரண்டியாக நெய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த கலவை ரெடி ஆகுறதுக்கு. உடனே இது கட்டி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சீக்கிரம் இறக்கிடலாம் அப்படின்னு இறக்கிடாதீங்க, அதுவும் ரஃப் ஆகிடும் மைசூர் பாக். ஸோ இப்போது இந்த கட்டி விழாமல் நீங்கள் கலக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நுரக்கூட்டி மேலே அப்படி கட்டியாக வரும்போது நீங்கள் அந்த டைம் நெய் போட்டு இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் மொத்தமாக நெய்யை கிளறியாச்சு. நான் 1 கப் இது வந்து 1 கப் நான் எடுத்துருக்கிறேன் இல்லையா, 1.5 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன், 1 கப் கடலை மாவு, அதுக்கு நான் 1/2 கிலோ நெய் போட்டிருக்கிறேன். சில பேர் இதில் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவாங்க, டால்டாவும் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிட போகிறோம் அதனால் நெய்யே முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. ஒரு தட்டில் நல்லா நெய் தடவி வச்சுட்டு இந்த பாத்திரத்துலேருந்து மைசூர் பாக்கை நான் கொட்டும்போது கை வழுகிருச்சு, பிளேட்லேயே அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் நான் போட்டிருந்த நெய்னால் ரொம்ப ஈஸியாக நான் என்னால் பீஸ் போட முடிஞ்சிருச்சு, க்ளீன் பண்ண முடிஞ்சிருச்சு. பட் பாத்திரம் கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம். எனிவேஸ் தீபாவளின்னா நம்ம அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த மைசூர் பாக்கை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.